எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஷன் அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம ரூசோ பிரதர்ஸ் அவங்களுடைய இயக்கத்தில் நம்ம தனுஷ், அதுக்கடுத்து ஹாலிவுட் ஆக்டர் நம்ம கேப்டன் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து நடித்து இப்போது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டே இருக்க த கிரே மேன். நம்ம தனுஷர் நடிச்சுக்கிட்டு இருக்க அவருடைய ரெண்டாவது ஹாலிவுட் மூவி. இந்த படத்துக்கும் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கேன். ஆனால் இந்த படத்தை அவங்க தியேட்டருக்காக எடுக்கல, டைரெக்டாக கொண்டு வரதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ்க்காக இந்த படத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஓவர்சீஸில் செலக்ட் பண்ண கண்ட்ரியில் மட்டும் இந்த படம் தியேட்டரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு தமிழ் ஆக்டர் இருக்காப்புல, அவரும் இந்த இடத்துல ஒரு முன்னணி கதாநாயகன் தான். ஸோ மேபி இந்தியாவிலேயே அந்த படம் ஒரு சில தியேட்டரில் ஃபேன்ஸுக்காக ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தை அவங்க எடுக்கிறது என்னமோ நெட்ஃப்ளிக்ஸாக தான் எடுக்கிறாங்க. இந்த படம் தியேட்டருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் டேக்லாம் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நீங்கள் கேட்டாலும் அந்த படம் வரப்போகிறதில்ல. இந்த படத்தை 2022 மார்ச் இல்லைனாக்கா மே மாதம் தான் அவங்க ப்ரீமியர் பண்ணுற மாதிரி இருக்காங்களா மேம்? அந்த விஷயத்தை அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அதாவது இந்த கிரே மேன் படத்தை அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் எப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகாரப்பூர்வமாக டேட் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த படத்தோடைய ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம தனுஷாரோ இந்தியா வந்துட்டாப்ல. ஆனால் இப்போ இந்த படத்தோடைய ரீஷூட் போயிட்டுருக்காமா, அதாவது கேப்டன் அமெரிக்கா அவங்களுடைய போர்ஷன் மட்டும் இப்போ ரீஷூட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சில சீன்ஸ்லாம் சரியாக வரலையணுமோ, அதை இப்போதைக்கு அவங்க ரீஷூட் பண்ணுற ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி தனுஷரடி போர்ஷனும் எதனா தப்பாக இருந்தால் அவரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அவர் போக மாட்டார், ஏன்னா இது ஹாலிவுட் படம் அப்படின்றதுனால அவங்களுக்கு தான் போர்ஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். தனுஷருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் பெருசாக எந்த ஒரு ஸ்கோப்புமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எல்லாமே கற்பனை தான், அது படம் வரும்போது தான் தெரியும். ஆக மொத்தம் த கிரே மேன் 2022 மார்ச் இல்லைனாக்கா மே மாதம் ப்ரீமியர் பண்ணுறாங்க. இப்போ அந்த படத்தோடைய ரீஷூட் போயிட்டுருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தை எப்போ முடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் 2022 ஸ்டார்டிங்கில் இந்த படத்துலேருந்து ஒரு சின்ன டீசர் உங்கள் அதாவது கிளிம்ஸ் அந்த மாதிரி சர்ப்ரைஸாக வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கான அனௌன்ஸ் மட்டும் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த கிரே மேன் மூவிக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமல் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கனில் அம்மையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.